கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பத்திரிக்கையாளரோட சந்திக்க முடியாத நிலைமை. நான் அடிக்கடி மீட் பண்ணுறது தான். ஸோ இந்த கொரோனானால கொஞ்சம் தள்ளி போயிடுத்தேன். இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, அது 14th century நடந்த ஒரு மகான பற்றிய கதை. இவர் வந்து ராமானுஜருக்கு அடுத்த ஒரு ஒரு சிஸ்டத்தில் வர்றாரு, அவருடைய கொள்கைகளோடு வர்றாரு. அது அதை பற்றி எங்கள் அப்பாவுக்கு இது இவருடைய இவரை பற்றி படம் எடுக்கணுன்றது ஒரு ஒரு ஆசை இருந்தது. அது ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அது எங்கள் அப்பா இறக்குறதுக்கு முன்பு அதை எடுக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போ தான் நாங்கள் அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டோம். பட் பல காரணங்களால் அது தள்ளி இப்போ தான் கொஞ்சம் ரிலீஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோன்றதை நான் அடுத்தது சொல்லிடுறேன். இந்த இந்த மகான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்லோகங்கள் முக்கால்வாசி ஸ்லோகங்கள் அவர் எழுதினது தான். அது நீங்கள் இந்த பாட்டு பார்த்தாலே தெரியும். இந்த எல்லா பாட்டுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லா ஸ்லோகங்களும் இங்கே கேட்டிருப்பீங்க. அது இவருடைய காலத்தில் தான் ஸ்ரீரங்கம் கோவில் வந்து துருக்கியினுடைய படையெடுப்பினால் அது உடைக்கப்பட்டது. அங்கே நிறைய பிராமணர்கள் இறந்துட்டாங்க, இந்துக்கள் நிறைய பேர் அதை போராடி இறந்துட்டாங்க, கோவில் மூடப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் தான் அந்த கோவிலினுடைய நகைகள் மற்றும் அந்த ஐடியல் எல்லாத்தையும் காப்பாற்றி அது திருப்பியும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மறுபடியும் அந்த கோவில் திறக்கப்பட்டு திருப்பியும் எல்லாத்தையும் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்ரீரங்கம் கோவிலையும் சரி இந்து மதத்துக்கும் சரி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தாங்க. அதை சொல்வதற்கு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதில் இருக்கிற அவர் சொன்ன ஸ்லோகங்கள், இந்து மதத்தினுடைய வழிமுறை எல்லாமே அதில் சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு அது இந்து மதத்தினுடைய கிரேட்னஸும் யாராலாம் இந்த மதத்தை எப்படி காப்பாற்றினாங்கன்றதும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அதுக்கு அழிவு வரும்போது அதை காப்பாற்றியது ஒரு மகான். அதே போல் அந்த காலகட்டத்தில் அதை காப்பாற்றியவர் அவர். அதனால் அவரை பற்றி எடுத்திருக்கோம். துஷ்வந்த் ஸ்ரீதர்ன்றவர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் இந்த மெயினான கேரக்டர் பண்ணார். அவர் தான் இந்த படத்தினுடைய கதை வசனம் எழுதியவர். அவர் வந்து ஒரு அவரே ஒரு பெரிய மகான். அவர் வந்து சான்ஸ்கிரிட்டில் தெரிஞ்சிருந்தது. அதை தவிர அந்த காலகட்டத்தில் 14th century பிராகிருத், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அது பேசப்பட்ட ஒரு மொழி, பாலின்னு சொல்லிட்டு ஒரு மொழி பேசப்பட்டது. அது ரெண்டும் அந்த காலத்தில் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் கூட அவர் கற்றுண்டு இந்த படத்தில் ஒரு பாட்டும் லிரிக்ஸ் எழுதி அதையும் அதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த அந்த இரண்டு லாங்குவேஜ் ஐந்து லாங்குவேஜையும் நாங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அது 14th century இருந்ததுனால அதனுடைய சொற்கள் அதனுடைய லிரிக்ஸு அதையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி எந்தவித ஆட்சேபனும் இல்லாமல் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிற கதை இது. அதே மாதிரி எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஏன்னா 14th century ஒரு கேபிள் வரக்கூடாது, இது வரக்கூடாது, அதுக்கூடாது, எல்லா வித ப்ராப்ளத்தையும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மீறி அது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இதுக்கு அடுத்தது சொல்ல வேணும் என்ன, இப்போ நாங்கள் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலை. காரணம், இப்போ தியேட்டரில் இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய படங்களுக்கே வரலை. அதுவும் ஒருத்தர் சீட்டு ஒருத்தர் தள்ளி தள்ளி உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றது இல்லை. இப்போ சின்ன படங்களுக்கு எந்த படங்களுமே ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ரிலீஸ் பண்ணாலும் அது கலெக்ஷன் ஒன்றுமே இல்லை, பெரிய படங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பெரிய படங்கள்லையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருது. வெளியூரில் எங்கேயும் ரிலீஸ் பண்ண முடியல. ஆந்திராவில் கூட ரிலீஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அதனால் நாங்களே என்ன பண்ணோம், ஓடிடி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாங்களே அதுக்கு வேண்டிய
சிஸ்டம் அந்த பூரை பண்ணியிருக்கோம். அதை பற்றி விஷ்ணு அவர்கள் சொல்வார். அதில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வர்ச்சுவல் தியேட்டர் அவ்வளோதான். நீங்கள் பணம் கொடுத்து தியேட்டரில் படம் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் பணத்தை உங்கள் சிஸ்டத்தில் போட்டுட்டு படம் பார்க்கலாம். உங்களுக்கு தியேட்டர்னுடைய இன்டர்வலில் டீ சாப்பிடணும், காஃபி சொன்னால் கூட நீங்கள் வந்து அதில் அதுக்கு நீங்கள் அந்த பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் டீ காஃபி எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு வர்ச்சுவல் தியேட்டரை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் தியேட்டரை கொண்டு வரத்துக்கு ஒரு முழு டெக்னிக்கலாக பண்ணி அதை கொண்டு வரோம். நாங்கள் வந்து 80 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோம். அதாவது ஹெச்டினா 120ன்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ தியேட்டரை வீட்டுக்கு கொண்டு வர முயற்சியில் தான் பண்ணுறோம். இந்த படத்தை மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தது யார் யார் படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்க இந்த எங்கள் மூலமாக பண்ணலாம். என்னென்னா தேட்டர்னால் அங்கே 60-40 வரும். இதில் வந்து என்னென்னா 70-30, என் 30 வந்து எக்ஸ்பென்சஸ், நாங்கள் சேட்டலைட்டுக்கு கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வரும். ஸோ அந்த நெட்டில் வந்து 70-30 வரும். ஸோ அது வந்து தேட்டருக்கு இல்லாமல் வீட்டிலே தேட்டருக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள். ஸோ யார் தயாரிப்பாளர்கள் படம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியலாம், நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் வந்து இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸிபியூட்டர் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அது பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர் படம் முடித்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்தால் சொல்லுங்கள், அவங்க படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு வேண்டிய ஒரு பேம்ப்ளெட் கூட எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் வந்திருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலில் அவர் சொல்வார். பெரிய படங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது, வெளியூரில் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அதையும் நாங்கள் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே தேட்டர் இருக்கிறதுக்கும் காம்படிஷனாக இருக்கும். ஸோ அமெரிக்காவில் இருக்கவங்க பார்க்கலாம், ஆந்திராவில் இருக்கவங்க பார்க்கலாம், நார்த் இந்தியாவில் இருக்கவங்க பார்க்கலாம். ஸோ நாங்கள் எங்களால் வந்து ஜோனலாகவும் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அதாவது யாராவது தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறதுக்கு போட்டால் அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஆந்திராவில் இருக்கவங்க போட்டால் பார்க்க முடியும். ஸோ தமிழ்நாட்டில் தேட்டர் போய் பார்க்குறவங்க அந்த பெரிய படங்கள் தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய விதிமுறைகளும் இதில் இருக்குது, அதுவும் செய்யலாம். ஸோ தேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டு ஓடிடியும் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணுறோம். இந்த படம் தான் முதல் படம், அந்த கான்செப்டில் நாங்களே எங்கள் படத்தை முதல்ல பண்ணலாம், அதுக்கு பிறகு மற்ற படங்கள்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். பணம் வந்து எப்படின்னா தேட்டர்லேருந்து என்ன வருது என்ன நமக்கு தெரியாது, கலெக்ஷன்லாம் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு பணம் கட்டினீங்கன்னா அடுத்த நிமிஷமே அது வந்து ப்ரொடியூசருக்கும் தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ கலெக்ஷன் என்னென்ன ஆயிருக்கு, இன்றைக்கி வந்து 10,000 பேர் பார்த்துருக்காங்கன்றது, என்னென்ன எங்கெங்கேருந்து பார்த்துருக்காங்க, திருச்சியிலேருந்து ஒருத்தர் பார்த்துருக்காரு, இதுலேருந்து எல்லாமே அதில் டீட்டெயில்ஸாக வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டோட்டல் ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும் இதில். ஸோ ஒரு 10 டிக்கெட் கொடுத்துட்டு 25 டிக்கெட் தான் விற்றோம்னு சொல்கிறதெல்லாம் இதில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டோட்டல் ட்ரான்ஸ்பரன்சியில் ஒரு நல்ல சிஸ்டம் ஒன்று பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பத்திரிக்கையாளரை நீங்கள்லாம் சொல்லி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உங்களால் என்ன முடிஞ்சதாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ப்ரொடியூசருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர அதனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை பற்றி அவர் பேசுவார். என் ப்ரொடியூசர் பஸ்ஸு அதை பற்றி பேசுவார். எல்லாருக்கும் என் வந்து அன்பான வணக்கங்கள். படத்தை பற்றி சுந்தர் எல்லாமே சொல்லியிருப்பார். இதில் வந்து சில விஷயங்கள் விட்டு போனது மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த படத்தில் பாட்டு எல்லாமே, இந்த படத்துக்கு வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒரு ரைட்டரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். அவர் வந்து வேதாந்த தேசிகரை பற்றி, அவர் வந்து ஹிஸ்டாரியன் அவர் உபன்யாசம் பண்ணுறவர், அவர் தான் வந்து இது கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டோரி மாடல் கொடுத்தாங்க.
அப்பாவும் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு. அப்பா இருந்த சமயத்தில் கொடுத்தாரு. எங்கள் அப்பா வந்து முதல்ல என்கிட்ட வந்து ஒன்று சொன்னார், இந்த படத்தில் பாட்டெல்லாம் 14ஆம் நூற்றாண்டு, நீ மட்டும் கீபோர்டு இந்த இதெல்லாம் வயலின் கிளின் வச்சேன்னா வீட்டுக்குள்ளே வராதுன்ட்டார். அதனால் அது 13 அதுக்கப்புறம் துஷ்யந்த், நான், சுந்தர் இவங்க எல்லாருமே பேசிட்டு நான் 5 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணணும், ஒன்று மிருதங்கம், ஒன்று வீணை, ஓ இது, அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு, தவில், நாயனம், இதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இதை போய் எந்த பெரிய மியூசிக் டைரக்டர்ட்டையும் போக முடியாது, போக முடியாதுனாலும் சரி, அவர் நம்ம ராஜ்குமார் பாரதி எங்கள்கிட்ட கேட்டுட்டார், கேட்டவங்க சரிட்டு அவர் ஒத்துண்டார். அவர் என்ன சொன்னார், நான் ரிதம்லாம் கொஞ்சம் பண்ணோம், உங்கள் அப்பாவுக்கு காதில் விழாத மாதிரி நான் வந்து அந்த கீபோர்டு இதெல்லாம் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன் சொல்லி பண்ணியிருக்காரு. வேறு வழி இல்லாமல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி அதை வந்து ஒரு இந்த 5 மியூசிக் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி பண்ணியிருக்காது. அவர் வந்து துஷன் சீதர் எல்லா ஸ்லோகமும் சொல்லியிருக்க, எது எது வேணும் என்னென்ன சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி பாலி லாங்குவேஜ் வந்து இப்போ இந்தோனேஷியாவில் தான் பேசிருக்கு பேசுகிறாங்க. அதை இந்துக்கள் இந்துக்கள் மட்டும் அல்லாமல் சமணர்களும் பௌத்தர்களும் பேசின மொழி அது 14ஆம் நூற்றாண்டில் மட்டும் இருந்திருக்கு. சமஸ்கிருதத்துக்கு ஆப்போசிட் தான் பிராகிருதம். பிராகிருதம் பேசுகிறவங்க சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க அந்த காலத்தில், அது ஹிஸ்ட்ரியிலேயே இருக்குது. பிராகிருதம் பேசுகிறவங்க வந்து நம்ம சமணர்கள் பௌத்தர்கள் மட்டும்தான் பேசினாங்க. ஆனால் அப்போவே அப்போ இருந்த அரசர்கள், அப்போ இருந்த மகான்கள் எல்லாருமே பிராகிருதமையும் படிச்சிருந்தாங்க, பாலியும் படிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு அதை வந்து அந்த பிராகிருதம்ங்கிறது அந்த பிராம் இந்த சமஸ்கிருதம் பேசாத மொழியாளர் வந்து இங்கே வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த எதுக்குன்னா அந்த மொழியை வந்து அழிந்து போன மொழியை நாங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்கோம். இது ரெண்டாவது. இப்போ அடுத்து நான் ஓடிடிக்கு போயிடுறேன். இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தியேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ஒரு சில வயசாதவர்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து தியேட்டரில் உட்காந்து பார்க்கறது இந்த கொரோனா சமயத்தில் பார்க்க முடியாது. அவங்க வந்து ஏன்னா அது அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி பர்சன்டேஜ் இந்த படத்துக்கு பார்க்குறவங்க. ஏன்னா எல்லா பொதுவாக டிவோஷனல் படங்கள் இருந்தால் வயசானவர்கள் பார்க்கக்கூடிய படங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு தோதா அமையத்துக்கு தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நாங்கள் ரெடி பண்ணோம். இதில் வந்து என்ன டிஜிட்டல் லாக், அவர் சொன்ன மாதிரி டிஜிட்டல் லாக் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல் லொக்கேஷன் லாக்கு அது வச்சுருக்கோம். அது வந்து எந்த மொழியை யாருக்கு வேணாலும் அந்தந்த இப்போ கர்நாடகாவுக்கு இப்போ கன்னட படமாக இருந்தால் கன்னட அதாவது பெங்களூரு மைசூர் அந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை ட்ரை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். அதை தவிர அவர் சொன்ன மாதிரி இது 70-30 ப்ரொபோர்ஷனில் வச்சுருக்கோம். இதில் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பின்னால் சப்போஸ் சாப்பாடு அதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி பண்ணலாம், அந்த ஃபுட்டுக்கு உண்டான கமிஷன் வரும். அந்த கமிஷனும் தயாரிப்பாளர்களோட பங்கு எங்களோட பங்கு இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதுவும் அவங்களோட பங்கு இருக்கும். அது வந்து அந்த தயாரிப்பாளர்களோட பேசிட்டு அது எப்படி என்னங்கிறது பண்ணிக்கும். டிக்கெட்டை பொறுத்தவரை நாங்கள் 80-130 வச்சுருக்கோம். இப்போ சப்போஸ் ஒரு தயாரிப்பாளர் வந்து எனக்கு வந்து எனக்கு என்னோடய படம் வந்து 200 ரூபா முதல் நாள் போகும், 1000 ரூபா போகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம். அந்த வேலையை நாங்கள் வச்சுட்டு போகிறதுல எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. அவங்க சொல்கிற ஆனால் தான் எங்களோட இதில் வந்து தயாரிப்பாளர்கள் என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டு பிரகாரம் கொடுப்போம். இதில் என்னென்ன 70-30 அவங்களுக்கு இவருக்கு தயாரிப்பாளருக்கு போகும், 30% எங்களுக்கு போகும். இதில் இந்த ஜிஎஸ்டி அது இதுங்கிறதுனால அதெல்லாம் அதெல்லாம் நெட்டாக அதெல்லாம் போக தான் நான் இந்த 70-30 இது பண்ணுவேன். அது தவிர இந்த படத்தில் ஒரு இது படம் வந்து அச்சார மாதிரி ஓடிடியில் ஆரம்பிச்சிருக்கோம்.
இந்த படத்தோட கிரெடிட் யாருக்குன்னா வேதாந்த தேசிகர், ஏன்னா அவரோட கதை அவரோட பாடல்கள் இதுன்னு. அதனால் இதுக்கு பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ அல்லது இதை வந்து நான் தான் இதை பண்ணேன்னு சொல்கிறதுக்கோ உண்டான தகுதி எங்களுக்கு இல்லை, அவருக்கு ஒண்டி தான் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த படத்தில் வர்றதுக்கு அவர் வந்து கல்வி காசுன்னு தான் அவர் பாடுபட்டார். அதனால் வர லாபத்தில் ஒரு பெரும் பங்கு அவங்களுக்கு தான் நாங்கள் சேரும். நாங்கள் அதை எடுத்துக்கிற மாதிரி இல்லை. வேணும்னா அடுத்த படத்துக்குள்ள அங்கே பார்த்துக்கலாம். இந்த படத்துக்கு அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுத்தாரு. இந்த ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறது எனக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுத்துருக்காரு. அது வந்து அது கூட அவரோட பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். நான் இல்லைன்னா இந்த கொரோனா சமயத்தில் இந்த இதுன்னு இந்த வந்து கல்விங்கிறது வந்து பொதுவான எல்லா மதத்தையும் எல்லாருக்கும் சேர்ந்துக்கு தான் உண்டானது தான் கல்வி. இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்குன்னு கிடையாது. அவர் சொன்ன கல்வி வந்து எல்லா மதத்திற்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் மனிதன்கிறவன் அவனுக்கு அவனோட அறிவுக்கு நம்ம ஊட்டுறது தான் இது. அந்த இதுக்கு நிச்சயமாக இந்த படத்துலேருந்து வர ஒரு லாபத்தில் ஒரு பெரும் பகுதி அவருக்கு தான் போகும். ஏன்னா அவரோடது என்னோடது கிடையாது. முக்தாப்லன்ஸ் வரும் கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி அதை ப்ரொடியூ அவர் சொன்ன கதையை எடுத்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இது அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ணலை. இது ஒன்று. இதில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி எப்படி எப்படி இதை பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும், எப்படி பார்க்கணுங்கிறத வந்து திரு விஷ்ணு அவர்கள் சொல்வார்கள். என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி எப்படி பண்ணிக்கலாங்கிறத வந்து சொல்வார். அது வந்து திரு விஷ்ணு அவர்கள் சொல்வார்கள். விஷ்ணு சார் வந்து சொல்லிடுங்க. இவங்க டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக சொல்ல. என்ன சொல்கிறேன்னா, இந்த சிஸ்டம் எப்படின்னா, வெப் பிளாட்ஃபார்ம், எனி யூஆர்எல்ல போய் எனி ஒன் கேன் வாட்ச். ஃபஸ்ட்டு யூ டோன்ட் நீட் எனி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட். ஒரு டேப்லெட், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஸ்மார்ட் டிவைஸ், எனி ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் இஸ் எனஃப். ஜஸ்ட் கோ டு த யூஆர்எல். எவ்ரிபடி, மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி ஹேவிங் கூகுள் ஐடி உங்களுக்கு இருக்கும், இல்லை ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். அது இருந்ததுன்னா அது வழியாக நீங்கள் லாகின் பண்ணலாம். அட் த மொமெண்ட் கூகுள் ஐடி மட்டும் தான் பெர்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஃபேஸ்புக் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கல. பட் நீங்கள் இது ரெண்டும் இல்லை, வெறும் நான் யூசர் நேமு, ஒரு பாஸ்வேர்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். உள்ள லாகின் பண்ண பிறகு யூ ஹாவ் டு சூஸ் த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். ரெண்டு பிளான் இருக்குது, 2 days வேலிடிட்டி, 4 days வேலிடிட்டின்னு. அதை சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் வாட்ச் த மூவி. ரெண்டு டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறோம், ஹெச்டி பிளாட்ஃபார்ம் ஒன்று, எஸ்டி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று. எஸ்டியில் பார்த்தீங்கன்னு அதாவது உங்களை பேண்ட்வித்தை பொறுத்து யூ கேன் வாட்ச் த மூவி, த என்டையர் திங். இது வந்து இதுதான் பேசிக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ரேசர் பேயோட டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அடுத்து சிசி அவனியோட டைப் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இது என்டையர் திங் வில் பி ஸ்டெபிளைஸ் இந்த வீக். ஆஃப்டர் 18th வந்து சாஃப்ட் லான்ச் ஆகும். ஒரு 25th-30th போல் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸோட இன்டெகிரேட் ஆகிடும் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு. யூ வில் பி ஏபிள் டு வாட்ச் ஃப்ரம் எனிவேர் இன் த வேர்ல்டு. அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் வந்து பேசிக் சிஸ்டம். இதை தவிர இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து அட் திஸ் மொமெண்ட் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி, தட் இஸ் வாட் வி ஆர் யூஸ்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 things. ஒன்று வந்து PHP பிளாட்ஃபார்ம், அதில் இருக்கிற கோட் இக்னைட்டருங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் வி ஆல்சோ யூஸ்ட் பூட்ஸ்ட்ராப் 5.0, அது யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் டெக்னிக்கல், பட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் மீடியா அசட்ஸை வந்து வி ஆர் ஹோஸ்டிங் ஓன்லி வித் மைக்ரோசாஃப்ட் அஷர் ரைட் நவ், செக்யூர்டாக அங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ வெப் பிளாட்ஃபார்ம் நம்முடைய சர்வர் தனியாக இருக்கும், பட் மீடியா அசட்ஸ் வில் பி ஓன்லி வித் மைக்ரோசாஃப்டுடைய அஷர் சர்வரில் செக்யூர்டாக இருக்கும். அங்கே தான் ப்ராட்காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இவ்வளோ தான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். இஸ் தர் எனி அதர் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சொல்கிறேன். சைட் வில் பி கோயிங் லைவ் பை 26th. எங்களுக்கு வந்து ரேசர் பேலேருந்து சில பேங்க்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம். எஸ்பெஷலி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வி வாண்ட் டு ரிலீஸ் இட் இன் இந்தியா, தென் இட் வில் கோ டு அப்ராட். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த 3 major பேங்க்ஸ் வந்து ICICI, HDFC, ஆக்சிஸ் பேங்க்கு, அப்புறம் அதர் பேங்க்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3-4 வந்து அவங்க இன்னும் எங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கல ரேசர் பேலேருந்து. அவங்க வி ஹவ் அப்ளைட் ஆல்ரெடி. அது வந்து 18th-20th போல் கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறோம். பட் டுமாரோ ஈவினிங் ஐ கெட் டு நோ மோர் டீட்டெயில்ஸ். பட் 18th சாஃப்ட் லான்ச், பட் 25th-க்குள்ளே உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகிடும். பட் கிரெடிட் கார்டு அதர் திங்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் ஃப்ரம் 18th. அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. எஸ் சார், இப்போ அட் திஸ் மொமெண்ட் எஸ்டி அண்ட் ஹெச்டின்னு ரெண்டு ஃபார்மெட் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஆக்சுவலாக நான் இந்த சிஸ்டம் வந்து இப்போ வெப் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஆஃப்டர் ஒரு வி ஹவ் ஆல்ரெடி சப்ளை, ஐ மீன் வி ஹவ் சப்மிட்டட் அவர் மொபைல் அப்ளிகேஷன் டு தி கூகுள் ப்ளே ஸ்டோர் கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல. அவங்க அது கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் பண்ணும்போது அந்த பேண்ட்வித் இஷ்யூ வராது உங்களுக்கு.
ஸ்ட்ரீமிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஒன்று, ரெண்டாவது வந்து ஆப்பிள், வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் த ஆப்பிள் சைடு, அதுவும் சப்மிட் பண்ணிவிடுவோம். இது சப்மிட் பண்ணுறோன்னா உங்களுக்கு அந்த மொபைல் அப்ளிகேஷனில் வென் யூஆர் யூஸிங் த்ரூ மொபைல் அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டி வராது உங்களுக்கு. பட் லேப்டாப் அண்ட் அதர் திங் யூ மஸ்ட் பி நோயிங், அந்த பேண்ட் வித் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, உங்களுக்கு டிஜிட்டல் பேண்ட் வித் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக வி வில் பி கிவிங், அதாவது வி ஆர் ப்ரொவைடிங் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த, அதாவது ப்ராஜெக்ட் ஸ்கோப் டிஸ்கஸ் பண்ணும்போதே சார் என்ன சொல்லிட்டாருன்னா, லெட் அஸ் நாட் லுக் அட் த ப்ராஃபிட் அண்ட் அதர் திங்ஸ் விஷ்ணு, வி மஸ்ட் கிவ் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எண்டியூசருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம ஒரு தியேட்டர் கொடுக்கணும், அவங்க வீட்டில் வந்து இருக்கிற ஹோம் தியேட்டரில் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கணும். டே ஒன்லேருந்தே அவர் சொல்லிட்டு இருந்தது வந்து பேண்ட் வித் ப்ராப்ளம் தான். இன்ஃபேக்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட வந்துட்டு, இல்லை சார் பேண்ட் வித் வந்து ஸ்லோவாக வருது, சுற்றிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட்லி மானிட்டரிங் இட். இப்போ மொபைல் அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இஷ்யூ உங்களுக்கு இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. பட் யூ மேபி நோயிங், அதாவது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிங்கிறது நம்ம வந்து ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஒரு பேண்ட் வித் டெடிக்கேட் பேண்ட் வித்தில் பார்க்குறதுக்கும் ஒரு டெடிக்கேட் மொபைல் பேண்ட் வித்தில் பார்க்குறதுக்கும், இல்லை விட்டு விட்டு வரக்கூடிய 3G பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி, உங்களுக்கு தெரியும் 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு 5G வந்துடும், இது அனதர் ஃபியூ இயர்ஸில் வந்துடும். அப்போது யூ வில் ஹேவ் ஃபுல் பேண்ட் வித் அட் ஹோம், பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. சார் இது வந்து ஒரு டிஃபிகல்ட் க்வெஸ்சன். இன்ஃபேக்ட் அவர் சார் சொல்லும்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்தியாவில் பிளாக் பண்ண முடியும்னு நான் சொன்னேன்னே தவிர, ஸ்டேட் வைஸ் இன்னும் பிளாக் பண்ணுறதுக்கு வி ஆர் டேக்கிங் எஃபர்ட்ஸ். ஏன்னா விஆர் ஆல் மொபைலில் இருக்கோம் இல்லையா, மூவ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம. இப்போ எனக்கு ஒரு நெட்ஒர்க் எடுத்துட்டேன்னு சொன்னால், ஐ ஹேவிங் ஏ ரோமிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ ரோமிங் ஃபெசிலிட்டின்னு இருக்கும் பொழுது நான் வந்து ஐ பி ஏபிள் டு வாட்ச் மூவி ஃப்ரம் எனிவர் இன் த வேர்ல்டு. பட் வி ஹவ் டேக்கன் ரெண்ட், நீங்கள் பைரசி கேட்டீங்க, பைரசி பொறுத்த வரைக்கும் வி வில் டூ அவர் பெஸ்ட் டு ப்ரொடெக்ட் இட். பட் யூ நோ ப்ரெட்டி வெல் த டெக்னாலஜி அண்ட் அதர் திங்ஸ் வில் கோ டுகெதர். 100% ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், நான் அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஹானஸ்டாக ஐ பி ஹானஸ்ட் வித் யூ. பட் நீங்கள் அவளுக்கு இது பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது, யூ கேன் நாட் டவுன்லோட் த வீடியோ பண்ணவே முடியாது உங்களால். நீங்கள் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வெளியில் போட்டாலும், வி ஹவ் காட் சம் ஸ்பெஷல் மெக்கானிசம், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அதை வச்சு வில் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் வேர் இட் இஸ் டன், எந்த லொக்கேஷனில் எதுலேருந்து வந்திருக்குன்னு தெரியும். வி ஹவ் நாட் ரைட் நவு எந்த யூசர் எப்படி பார்க்குறாங்கிறத நாங்கள் இன்னும் எம்பெட் பண்ணல, உங்களுக்கு இது தான் இருக்கும். பட் வி ஆர் திங்கிங் ஆன் ஹவு வி கேன் அதை எப்படி கொண்டு வருதுன்னு நான் பார்த்துட்ருக்கோம், அந்த ஒர்க்கிங் பார்த்துட்ருக்கோம். படம் எவ்வளோ நேரம் கேட்குறீங்களா, எவ்வளோ மினிட்ஸ் சார் படம்? இந்த ஸ்லோகம் இருக்கும், அது தமிழ் அண்ட் தெலுங்கு, தமிழ் தெலுங்கு இதுவும் இருக்கு, சமஸ்கிருதம் பிராகிருதம் எல்லாமே கலந்து இருக்கும். ஸ்லோகம்லாம் என்ன 50 செகண்ட், 20 செகண்ட் அந்த மாதிரி இருக்கும் சார். இது சார் இல்லை சார், அதுக்கு கீழே நாங்கள் ஸ்க்ரோலிங் கொடுத்துருவோம் சார், அது ஸ்க்ரோலிங் கொடுத்துருவோம், இங்கிலீஷில் சப்டைட்டில் இல்லை தமிழ்லேயே கொடுக்குறோம், தமிழ்லேயே ஸ்க்ரோ ஸ்க்ரோலிங் கொடுத்துட்றோம். சார் இது வந்து ஒரு புது முயற்சி. ஒன்று அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் பண்ணுறாங்க சார், ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒரு படத்தை 19 கோடி 20 கோடி அவங்க பணத்தை போட்டு வாங்குறாங்க, அவங்க வந்து பேப்பர் வியூ மாதிரி கொடுக்கலாம், அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் பார்க்குறாங்க. ஒவ்வொரு படம் என்ன கலெக்ஷன் வருதுங்கிறது அவங்களுக்கு அது லாபகரமாக இருக்கலாம், அதை பற்றி இல்லை. வேற நாங்கள் பண்ணுறது வந்து தியேட்டர் மாதிரி. இப்போ தயாரிப்பாளருக்கு வந்து என்ன லாபம் என்ன இதுங்கிறது ஒரு அனலைஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு ஷேர் வருது, அந்த படத்தோட ஒரு ரியாலிட்டி வந்து தியேட்டரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ரியாலிட்டி அவங்களுக்கு பிக்சர் கிடைக்கும், நம்பர் ஒன். அது நம்பர் டூ, பல ப்ரைம் டைமுக்கு வந்து சூஸ் பண்ணுறாங்க, அவங்களே வந்து கதையை சூஸ் பண்ணுறாங்க, அவங்களே ப்ரொடியூசராக பண்ணி இந்தாங்க ஒரு ஃபண்ட் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி பண்ணலை, நாங்கள் என்ன பண்ணோம், யாராவது எடுத்த ப்ரொடியூசர் படத்தை அவங்க ஏன்னா ஒவ்வொரு இயக்குனரும் அவனோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுக்கிறான் படத்தை. இது வந்து அவனோட சுதந்திரத்தில் நாங்கள் யாருமே தலையிடலை. அவன் எடுத்து வந்த படத்தை அவன் வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறான், நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்கள்து அவங்கள்து வித்தியாசம் இருக்குது நிறைய. அவங்க வந்து ஓடிடிங்கிறது வந்து அவங்க பணம் கொடுத்து வாங்குற சமயத்தில் அவங்களோட சே நிச்சயமாக இருக்கும்,
அவங்க ரெண்டு சீனை கட் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக தயாரிப்பாளர் கேட்டு தான் ஆகணும். ஒரு நிமிஷம் சார், நீங்கள் சொல்கிறத ப்ரைம் டைம் இவங்களை வாங்குறதெல்லாம் பெரிய படம் தான் சார் வாங்குகிறாங்க, சின்ன படம் ஒரு படமும் வாங்கலை. இந்த படமும் சரி, என்னுடைய நண்பர்கள் படங்கள் பல படங்களில் எதையுமே அவங்க வாங்கலை. ஓகே, அவங்க பெரிய படத்தை பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க, அதில் அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க, நஷ்டம் சம்பாதிக்கிறாங்க. நான் அவங்களுடைய இதுக்கே போகலை, அந்த சைடு போகல. நாங்கள் வந்து மெயினாக ஸ்மால் பட்ஜெட்டும் மிடில் பட்ஜெட் படங்கள் தேட்டரில் ரிலீஸே பண்ண முடியாது, தேட்டரில் கூட்டமே வரல, அந்த மாதிரி ஒரு 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 படங்களுக்கு அதை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் வியூவர்ஷிப் இருந்ததுன்னா படம் ஓட போடுது, நிறைய பேர் பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி வரும். ஸோ அதுதான் எங்களுடைய இது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 ப்ரொடியூசர்ஸ் படம் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து தேட்டர் கிடைக்காமல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம், அவங்களோட சேர்ந்து தான் பண்ணுறோம். இந்த படத்தை சொல்கிறீங்களா? ஆமாம் சார், அது வந்து அது இங்கே கேளுங்க, அது வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப கரெக்டு, ஐ அப்ரிஷியேட் இட். என்னென்னா 80 ரூபா கொடுத்துட்டு 10 பேர் என்ன, 20 பேர் என்ன, 50 பேர் பார்த்தா கூட அது வந்து அது அவங்க பார்க்க முடியும். அவங்க ஒரு ஃபேமிலி ஒரு 25 பேர் ஒரு கெட் டுகெதர் மாதிரி இந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பார்க்க முடியும், கண்டிப்பாக இருக்கும் சார். ஏன்னா ஒன்று வியூவர்ஸ் ஜாஸ்தி சார். இப்போ தியேட்டரில் நீங்கள் ஒரு 1000 சீட்டு அல்லது 200 சீட் தான் சார் பார்க்குறீங்க, பண்ணுறீங்க. இது வந்து வேர்ல்டு வைடு கம்போடியாவில் இருக்கிறவன் நான் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு அங்கே தியேட்டர் கிடைக்காது, இங்கே இந்த இந்த இதில் பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவில் கொடுத்தப்போ நியூசிலாண்டில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு வந்து இந்த படம் பார்க்க முடியும். அவன் நியூசிலாண்ட்லேருந்து அவன் தியேட்டரில் பண்ணுங்க இது பார்க்குறதுன்றது கஷ்டமாச்சே உங்களுக்கு. அதனால் இது வியூவர்ஷிப் ஜாஸ்தி இருக்கும், டிக்கெட்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேணால் நம்ம வந்து ஒரு 200-300 தியேட்டர் போடலாம். நீங்கள் வந்து நார்த் இது குண்டக்கல்லை தாண்டினா உடனே உங்களுக்கு எவ்வளோ தியேட்டர் உங்களுக்கு போட போகிறாங்க? நம்ம தமிழ் மக்கள் பரவி இருக்காங்க இல்லையா, துபாயில் இருக்காங்க, சார்ஜாவில் இருக்காங்க, சவுத் ஆப்ரிக்காவில் இருக்காங்க, இந்த இதுக்கு ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் தமிழன்ஸ் தமிழ்ஸ் இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காலெலாம் இந்த படம் எல்லா படங்களும் பார்க்கக்கூடிய வசதி தான் நாங்கள் கொடுக்குறோம். அதில் அப்படி வரும்போது நாங்கள் எங்களுக்கு அப்படி வரும்போது ரெவென்யூ கொஞ்சம் ஜாஸ்தி தானே வரப்போகுது. ஏன்னா அவங்க வந்து எப்படி எவ்வளோ நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு ரெவென்யூ வரப்போகுதே. சொல்லுங்கள். இல்லை சார், அதாவது வரலாறுல இருக்கிறபடி பண்ணோம். இதுலயே வந்து அவர் பேசினதுலயே தமிழ் வந்து தொன்மையானது தான் பேசியிருக்காரு. தமிழ் வந்து சார் ஒன்னே ஒன்று, நம்முடைய மொழிகளில் வந்து என்னென்ன மொழிகள் நமக்கு வரலாறை மாற்ற முடியும், தமிழ் தொன்மையானது. சமஸ்கிருதம் இருந்திருக்கு, பாலி வந்து இவருங்க நம்ம இது இந்துக்கள் அல்லாதவர்கள் பேசினார்கள். ஏன்னா சமணர்கள் வந்திருக்காங்க, அசோகெல்லாம் அங்கே அங்கே அசோகர் வந்து இதில் தான் சார் பேசியிருக்காரு, பிராகிருதம்லையும் பாலியிலும் தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி பௌத்தரும் வந்து பாலியும் இதில் தான் பேசியிருக்காரு. ஸோ வரலாறு நம்ம மாற்ற முடியாதே சார் நம்ம. ஸோ அது இருக்குங்கிறது இந்த மாதிரி மொழிகள் இல்லை, ஒன்றும் சர்ச்சைகள் ஒன்றுமே இல்லை. இல்லை என்ன சர்ச்சைகள் இருக்குது, மொழிகள் எவ்வளோ பேர் இருந்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தானே. ஆமாம், அது நாங்கள் அதுவே சொல்லியிருக்கோம். அகத்தியர் மொழி அகத்தியர் மொழி அதுன்னு சொல்லியிருக்கோம். அது ரெண்டாவது இதில் இன்னும் ஒன்றும் இருக்குது, இதில் இதுவும் சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம இந்த அது சர்ச்சை ஏற்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை, ஆனால் அவர் சொன்னது உண்மை. என்ன அப்படின்னா, மொழி யாதாயினும் என்ன, அதோட சொல்லப்பட விஷயந்தான் உண்மை. இதில் வந்து சமஸ்கிருதமாக இருந்தால் என்ன, தமிழாக இருந்தால் என்ன, நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயந்தான் முக்கியமே தவிர, மொழி வந்து ஒரு இதுவாக இருக்கக்கூடாது. அந்த மொழியை பற்றி நம்ம தப்பாக பேசினோம்னா
அது மகா பாவம்னு சொல்லிருக்க தேசிகர். மொழியை பத்தி நாம சர்ச்சை பண்ணாலும் அது பாதகம் சொல்லிருக்காரு. மொழி ஆதாரனால என்ன அது சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்க்கணுமே தவிர அது அதனால அதனால்தான் அவர் சொல்லியிருக்கார் திவ்ய பிரபந்தத்தை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது மகா பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இதுல இதுல வந்து யார் அப்செக்ட் பண்ணாலும் சரி அதுதான் உண்மை. மொழி யா நமக்கு பல மொழிகள் இருக்கான் அதுல இருக்கிற விஷயம்தான் முக்கியமே தவிர இந்த மொழி அந்த மொழிங்கிற நம்ம நமக்கு இது கிடையாது, அது பாகுபாடு கிடையாது. சார் இது தமிழ்ல தான் எடுத்திருக்கோம், அவர் வந்து சமஸ்கிருதமும் கலந்து பேசியிருக்காரு அவ்வளோதான். இது தமிழ் படம் தான். நீங்கள் நாங்கள் வந்து அவர் அவருடைய பாடல்கள் வந்து தமிழ்லேயும் எழுதியிருக்கார், தமிழில் நிறைய பாட்டு எழுதியிருக்கார், அதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ தமிழ்லேயும் ஸ்லோகம் எழுதியிருக்கார், அதுவும் இதில் இருக்குது. அது சமஸ்கிருதத்துலேயும் ஸ்லோகம் எழுதியிருக்கார், அதுலேயும் இதில் அதில் இருக்குது. ஏன்னா அவர் எல்லாமே அதில் கலந்துருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தமிழ் சமஸ்கிருதம் அந்த 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 டாபிக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் படங்கள் எல்லாமே இப்போ நாங்கள் கொண்டு வருவோம். நாயகன் வராது, ஏன்னா நாங்கள் நாயகன் ரைட்ஸ் நெகட்டிவ் ரைட்ஸை விற்றுட்டோம் ஜிவி கிட்ட. மற்ற படங்கள் ஒரு 35-40 படங்கள் இருக்குது, அது நாங்கள் இதுக்கு முடிஞ்சு இதை இதை முடித்தோன்னே அடுத்தது அதை போடுவோம். அது எங்ககிட்ட ரைட்ஸே இல்லாமல் இப்போ அந்தரங்க படங்க எல்லா படமும் ரைட்ஸே இல்லாமல் போட்டுருக்காங்க. ஏன்னா டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரைட்ஸை கொடுத்தா டிஜிட்டல் ரைட்ஸ் இஸ் வித் த ப்ரொடியூசர்னு இருக்குது. ஸோ அதனால் அதை நாங்கள் எங்களுக்கு இதில் போடுவோம் சார். சார் அது கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டுருக்கோம் சார். ஏன்னா இது வந்து இப்போ அவங்க ஒரு புதுசாக டிசிபியில் கேட்டதுனால அதை கொடுத்துருக்கோம். பட் கரெக்ஷன் பண்ணதை இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும் சார், சிங்கோட தான் இருக்குது சார். இதில் இந்த டீசரில் தான் அப்படி இருக்குது, படத்தில் நான் கதை இருக்குது. இந்த டீசர் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் பார்த்துட்டேன், அதை கரெக்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார்.